ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அடையாளச்செடி மாமி வீட்டில் எங்களுக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த லஞ்சில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். லாஸ்ட்டு 3 வீடியோஸில் நான் அவங்க பண்ண ரெசிபீஸ்லாம் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் சாப்பிட்டு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நாங்கள் வந்து அடையாளச்செடியில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? மீன் இது ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறீங்க? ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். இதுல என்னலாம் போடுறீங்க? இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பெப்பர் தூள், chili powder, மிக்சிங் chili powder, ஆயில், ரவா, லெமன் ஜூஸ். ஓ, ரவாலாம் போடுறீங்களா? ஆமாம், ரவா போடுறதால என்ன மாமி ஸ்பெஷல்? இதுல வந்து கொஞ்சம் கிரிப்பா இருக்கும், வெளியில அந்த இதெல்லாம் வெளியில வராது, மசாலாலாம் வெளியெல்லாம் வராது, திருப்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி இது பண்ணக்கூடாது, தண்ணி ஊற்றி பெசரக்கூடாது, பெசரக்கூடாது. அந்த ஆயில் பெசரி அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிடணும். வச்சுட்டு என்ன மீன் இது? கொடுவா. கொடுவா மீன். கொடுவா மீன். இன்னைக்கு பப்பி மாமியோட ஸ்பெஷல் கொடுவா மீன் ஃப்ரை போகிறாங்க. எனக்கு மாமி இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஐட்டம் பண்ண போறாங்க. அதுல வந்து எங்க மாமி வந்து கொடுவா மீன் ஃப்ரை பண்ண போறாங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு மீனை போட்டுருங்க. அதுக்கு பிற்பாடு நல்லா கொஞ்சம் சுண்டுனா மாதிரி கொதிச்சாதான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப சுண்ட வச்சுட்டு மீன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே மீனை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். கொடுவா மீன் வறுவல், மீன் கொடுவா மீன் குழம்பு, கொடுவா மீன் வறுவல். சூப்பரான மீன் குழம்பு. மீன் குழம்பு சாதம், ரசம், எக் பாயில் பண்ணியிருக்கு. இது வந்து மீன் வறுவல். இது வந்து மீனோட முட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மீனெல்லாம் வறுத்து அவங்க வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மைதா மாவில் தயிர், மில்க், சுகரு, சால்ட்டு லைட்டாக நம்மக்கிட்ட ஈஸ்ட் இல்லாததுனால லைட்டாக சூடாட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ளஃபினஸ் வர்றதுக்காக நான் 4 hours ஊற வச்சுருக்கோம் இந்த மாவை நல்லா. அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து மெத கிளீனாக அந்த நானோட டெக்ஸ்டர் கிளீனாக இருக்கும். நம்ம எள்ள வந்து கொஞ்சம் லைட்டாக துவைக்கும். இதுக்கு மேலே துருவுன கேரட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு. பட்டர் போட்டு நான் செஞ்ச உடனே வீடே கம்ம கம்மன்னு ஒரே வாசனையாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட்டர் நான். இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சால்ட்டு, ஸ்வீட்னஸ் வேணும்னா நிறைய சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2-3 பீசஸ் ஆஃப் கார்லிக், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு ஸ்பூன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட மயனீஸ் வந்து சூப்பராக வந்துச்சு. என்ன பயில் போட்டிருக்கீங்க? இது என்ன? ஆனியன்ஸு, கேரட்டு, குக்கும்பர் இல்லை, புதினா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு போமக்ரானேட் போடுவேன். அப்புறம் கர்டு சாலடுங்களா? கர்ட் சாலட். ராகுல் மாமாவை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவர் வந்து அவர் ஊரான அடையாளச்செடியை பற்றி நம்மளுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க. கூவத்தூர் அருகில் உள்ள அடையாளச்செடி கோல்டன் பேர் ரெசார்ட். குறைந்ததுக்கு இது வந்து 12-15 ஆண்டுகளுக்கு முன்னவே மிகவும் அமைதியான இடத்தில், மிக காற்றோட்டமான இடத்தில், மிகவும் புகழ்வாய் நீங்கள் சுற்றி நீளே யாராவது கண்டு கழித்தினால் மிகவும் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. சுற்றி நின்று பார்த்தால் கொடைக்கானல் மாதிரியும் கேரளா மாதிரியும் இருக்கும். மிகவும் அமைதியாக காற்றோட்டமாக இங்கே இருந்தால் நோயே வராது என்று ஒரு என்னுடைய சொந்தக்காரர் கூறிவிட்டு சென்றார். மிகவும் சிறப்பான இடம், உபகரிந்த இடம், ரெசார்ட்டு. இங்கே என்னுடைய சொந்தங்கள் நண்பர்கள்லாம் இங்கே வந்து இருக்கிறார்கள். என் பின்னால் ஒரு கூட்டமே, இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை,
கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். மிகவும் அமைதியாக காற்றோரமாக மிகவும் புகைப்பற்ற இடமாக உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்தால் நீங்களே உங்களுக்கு பிடிக்கவிடும். ஒரு மிகவும் நாம் சந்தோஷமாக நாங்கள் 15 வருஷமாக இந்த இடத்தை விட்டு இருந்தோம் போக முடியாமல் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நேரத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இந்த ஊரில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறான்றது எத்தனை முறை சொல்லியிருக்காரு பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் போல இருக்கு இந்த ஊரில். இப்போ இலை போட்டு நம்ம சாப்பாடெல்லாம் பரிமாறிடலாம். இதுக்கு பேர் தான் சாப்பாடு பாத்தீங்களா? ஆடு கோழி மீன் காடை கௌராடு மட்டன் சிக்கன் இருக்க பேர்பாச பூரா தனிச்சரியா தனிச்சரியா கட்டி பறிக்க வேண்டியதை பறிச்சு பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சுக்கோ. அன்னைக்கு நாங்க ஒரு 15-20 பேர் எல்லாம் கும்பலா இருந்தோம். அன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்கும் ரிக்ஸோவும் ஸ்டாலினும் சூப்பராக சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது எல்லா சாப்பாடுமே. எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா லீஃபு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது. என்னெல்லாம் டிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஈ ரைஸ், எக்கு இருக்குது, நான் இருக்குது. அக்கா நீங்கள் சொல்லுங்கள். மீன் குழம்பு, சிக்கன் கிரில், பிரெட் அல்வா, மீன் ஃபிஷ் கிரில். நெக்ஸ்ட்டு லிவர் ஃப்ரை, மட்டன் கிரேவி, தயிர், ரைத்தா இருக்கு. அதுக்கப்புறம் அருமையான லாஸ்ட்டாக போட்டு குடிக்கிறதுக்காக ரசம் இருக்கு. அது மயனிஸ். மயனிஸ் அவங்க அம்மா பண்ண மயனிஸ். அது தயிர் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. சிக்கன் எம்மியா சாப்பிட்டதால கூடவே மைண்ட். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். சோ நான் முதல்ல இந்த சிக்கன் கிரில் எடுத்திருக்கேன். இந்த அருமையான ஹோம்மேட் மைனஸ் சிக்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டான். ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடையிறதுக்கு அப்பா துப்ப. நானே பாதிக்கிறேன்.
பெரிய விருது மாதிரி இருக்கு One hour later. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், மண்ணில் அந்த உருண்டை பிடிச்சி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ பாடுறா வந்து ஜாலியா இது கூட விளையாடிட்டு இந்த செடியோட அப்படியே அந்த பூ அப்படி பிளக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே எல்லாரும் புல்லட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புல்லட் மட்டும் இல்ல, காரும் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சமையல் செஞ்சு கொடுத்த ரிக்ஸோவும் ஸ்டாலினும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. எச்சி, அடிச்சு காசு வாங்க. நாங்கள் அங்கே இருந்த நேரத்தை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஒன்றா விளையாடிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய், வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? டைம் பாஸ் ஆச்சா? ஆக்சுவலி கோவிடு, லாக்டவுன், ரீடிங், ரைட்டிங், ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப போர் அடிச்சிச்சு. இப்போ அம்மா அம்மா தாத்தா வீட்டுக்கு, மாத்தா மாமா என் கசின்ஸ் கூட செம்ம ஜாலி. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்ல மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ எங்களோட அத்தை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய் பாய்.